பிளாக்ஷிப் கோர்னியர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். போன தியரி ஆஃப் எவ்ரிதிங் எபிசோடில் இந்த டார்க் சீரீஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த டார்க் சீரீஸில் இந்த லூப் பிரேக் ஆனால் என்ன நடந்திருக்கும், இல்லைனா வந்து அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். பட் ஆனால் இதுதான் வந்து டார்க் சீரீஸோட சக்ஸஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டார்க் சீரீஸோட சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் அந்த போன எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து கோட் பண்ணதாகட்டும், அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ரியல் லைஃபோட இந்த தியரிஸ் இருக்கு இல்லையா, அந்த சயின்டிஃபிக் தியரிஸை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மக்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சயின்டிஃபிக் தியரிஸ்லாம் என்னென்ன, அண்ட் உண்மையாலுமே இந்த டார்க் சீரீஸ் போல் இந்த ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தியரி ஆஃப் எவ்ரி திங். இந்த தியரிஸ் பத்திலாம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த டார்க் சீரிஸோட சக்சஸ் வந்து இந்த ரியல் லைஃப்ல இருக்க அந்த சயின்டிஃபிக் தியரிஸ் தான் சொல்லிருந்தேன். அதுல ஒரு விஷயமான இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பத்தி பேசல. ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் இந்த டார்க் சீரிஸோட ஒரு நாடி நரம்புனே சொல்லலாம். ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னால தான் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இப்போ பாஸ்ட்ல இருந்து இந்த பிரசன்ட் டு ஃபியூச்சர் வரைக்குமே இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலிசபெத் அண்ட் சார்லட், இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ எலிசபெத் தான் வந்து சார்லட்டோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி செகண்ட் சீசன் வரைக்குமே காமிச்சிருப்பாங்க. ஆனால் தேர்ட் சீசன்ல அதே எலிசபெத் தான் சார்லஸோட அம்மா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கும். ஸோ இது ஏன் வந்து செகண்ட் சீசன்ல ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஸோ இந்த சீசன் ரிவீல் பண்ணாதான் மொத்த பிளாட்டுமே வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. ஸோ ஃபார் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. இப்போ நான் வந்து ஒரு 10:30 ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அங்கே 10:30 ஒரு இடத்துக்கு போனால் அந்த டேலேருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்மூத்தாக போவோம், அண்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பிளான் படி நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிறேன். பட் ஆனால் இங்கே எனக்கு 10:30 தான் பஸ்ஸே ஏறுறேன் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக எனக்கு வந்து லேட்டாகவே போய் முடியும். இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரிங்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்ட்ரிங்ட் ஆக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆக்ஷனை வந்து நீங்கள் பண்ணும் போது அது டிலே ஆச்சுன்னா இந்த மிஸ்ட்ரிங்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷனை நீங்கள் வந்து பண்ணீங்க, அதாவது நீங்கள் பண்ண போகிற ஆக்ஷன் வந்து மிஸ்ட்ரிங்ட் ஆக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே தானாக வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டைம் லைனில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ சேம் இந்த அவெஞ்சர்ஸில் ஒரு எக்கச்சக்கமான டைம் லைன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சேம் இந்த இன்ஃபினிட்டி வார் என் கேம்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த எக்கச்சக்கமான இந்த பேரலல் டைம் லைன்ஸ்லாம் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இப்போ நான் வந்து அந்த பிளேஸுக்கு 10:30 ஒழுங்காக போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டைம் லைன், அதாவது நான் பிளான் பண்ண டைம் லைன் கரெக்டாக நடந்திருக்கும். பட் ஆனால் நான் 10:30 போகல, பட் நான் போனதே ஒரு 11:30 அப்படின்னா எனக்கு வேறு மாதிரியான டைம் லைன் தான் நடந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து டார்க் சீரீஸில் அவ்வளோ அழகாக காமிச்சதுனால இது ஒரு பாசிட்டிவ் அடிஷனே சொல்லலாம் இந்த டார்க் சீரீஸ் சக்ஸஸ்க்கு. செகண்ட் தியரி என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த தியரி மேலே ஒரு கிரேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வார்ம் ஹோல் தியரி, இது வந்து ஐன்ஸ்டீனோட அந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதுலேருந்து வந்து நிறையா வந்து அந்த ஒரு ரிசர்ச்சர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வார்ம் ஹோல் பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வார்ம் ஹோல்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டனல் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டனல் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு ஸ்பேஸ் டைமை வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்பேஸ் டைம்னா ரெண்டு யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டு மல்டிபிள் டைம் லைனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான், இது வந்து எங்கேயுமே ப்ராக்டிக்கலாக நடக்கலை. பட் ஆனால் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் இந்த வார்ம் ஹோல் தியரி பற்றி எக்கச்சக்கமான ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வார்ம் ஹோல் தியரியை டார்க் சீரீஸில் வச்சதுனாலேயே இது வந்து ஒரு ஆடடான அட்வான்டேஜாக மாறிடுச்சு இந்த ஆடியன்ஸுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் 1921 நோவா வந்து இந்த சிக்மண்டஸ் கிரியேட்டஸ் செஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டோரை வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த டோர் கிரியேட் பண்ண அந்த இடத்துல தான் வந்து வார்ம் ஹோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மிக்கல் அப்படிங்கிற இந்த குட்டி பையன் 2019 அந்த வார்ம் ஹோலுக்குள்ளே போகிறாரு அந்த டோரை திறந்து. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1986 அவர் டிராவல் பண்ணிடுறாரு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ டார்க் சீரீஸ் எடுத்துக்கோங்க. டார்க் சீரீஸை விட்டு நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் படத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட
இப்போ கடைசியா வந்து ஹீரோ வந்து இந்த சாட்டர்ன்குள்ள இருக்க வார்ம் ஹோல்குள்ள போய் அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல அவங்க பொண்ணை பார்ப்பாரு. பொண்ணை பார்த்துட்டு வார்ம் ஹோல் இருந்து வெளியே வரப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வயசாயிரும், அதாவது ஒரு 80+ 90+ வயசாயிரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சாட்டர்ன்ல வந்து அப்படியே ஒரு சாட்டர்ன்ல ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல வந்து சாட்டர்ன் பக்கத்துல இருக்கிறப்போ ஸ்பேஸ் ரெஸ்கியூ அவங்க வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பொண்ணுமே வந்து ஹீரோ கிட்ட டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வார்ம் ஹோல்குள்ள நீங்க இருந்தீங்க, வார்ம் ஹோல்ல இருந்து சாட்டர்ன் பக்கத்துல இருக்க வார்ம் ஹோல்ல இருந்து நீங்க வெளியே வந்தீங்க, ஸோ அது மூலியமா தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படத்துல காமிச்ச வார்ம் ஹோல் தியரிஸ்ல இந்த டார்க் சீரீஸ்ல வச்சதுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதுமே வந்து ரியல் லைஃப் ஆடியன்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இப்போ டார்க் சீரீஸ்ல மிக்கல் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து நோவாவும் எக்கச்சக்க டைம் வந்து இந்த மல்டிபிள் டைம் லைன்ஸுக்கு வந்து நோவாவும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு வார்ம் ஹோல் தியரி. ஸோ இந்த வார்ம் ஹோல் தியரியை வந்து இது வச்சதுனால இன்னொரு தாட்டி சொல்றேன், இது ஒரு பிளஸ் பாயிண்ட். தேர்ட் விஷயம் என்னன்னா இந்த டார்க் சீரீஸ்ல ஒரு அவங்களே ஒரு கற்பனையா இல்லை வந்து இது கற்பனையா வந்து இவங்க பண்ணாங்களா இல்லை வந்து ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணாங்களாங்கிறது தெரியல. பட் என்னன்னா நிறைய இந்த நியூக்ளியர் வேஸ்டஸ், அதாவது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேஸ்ட் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு எக்கச்சக்க நாட்டில் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த டாக் சீரீஸில் பண்ணியிருக்காங்க. அது ஃபார் உதாரணத்துக்கு என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் விஸ்வரூபம் படம் எடுத்துக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த புறாவில் வந்து இந்த CCM-137 இந்த கோலி குண்டை வச்சு தான் கட்டி அமுச்சுடுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஒரு ஒரு கராஜ் மாதிரி ஒரு இடத்துல வந்து அதில் தான் வந்து இந்த பாம்லாம் வந்து தயாரிப்பாங்க. ஸோ அதில் வந்து எக்கச்சக்க பேர் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னால அஃபெக்ட் ஆகி கேன்சருக்கு உண்டாயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபைட் சீனில் வரும்போது எக்கச்சக்க பேரை வந்து கமல்ஹாசன் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இன்னும் இப்படிலாம் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டோனில் கேள்வி கேட்டிருப்பாரு. ஸோ இதே மாதிரியான கான்செப்ட் தான் வந்து இந்த டார்க் சீரீஸ் எடுத்திருக்காங்க. இந்த நியூக்ளியர் வேஸ்ட்லாம் கிளாடியா அவங்களோட அந்த நியூக்ளியர் பவர் பிளான்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு காட்டு கீழே வந்து புதைச்சி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அலெக்சாண்டர் என்ன பண்ணியிருப்பாருனா இந்த நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையும் இதை பண்ண சொன்னதே பாஸ்ட்லேருந்து வந்த ஒரு அன்னோன் தான். அன்னோன் யாருன்னா ஜோனஸ் தான். ஸோ ஜோனஸ் சொன்னதுனால தான் அலெக்சாண்டர் வந்து இந்த ஒரு நியூக்ளியர் அந்த வேஸ்டஸ்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போய் அந்த நியூக்ளியர் பம்பன் கீழே வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா தான் அந்த அப்போகலிப்ஸ் நடக்கும். ஸோ அப்போகலிப்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பிளாக் பால் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். இது என்ன ஒரு ரீசன், இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் இது ஒரு மெயின் ஒரு காரணம். அண்ட் இந்த நியூக்ளியர் வேஸ்ட் கூட சேர்ந்து இந்த CCM-137 அப்படிங்கிற இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ இந்த CCM-137 அப்படிங்கிற இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இந்த நியூக்ளியர் வேஸ்ட் கூட சேர்ந்து ஒரு புது ஐசோடோப்பாக ஒன்று உருவாகும். இது தன்னைத்தானே வந்து கம்பஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கூட ஒரு ஒரு ஃப்ரீக்வன் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பிளாக் பால்ல இருந்து வார்ம் ஹோல் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த டார்க் சீரீஸில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இது தியரிட்டிக்கலாக எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரியல. பட் இந்த CCM-137 யுரேனியம் இந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் நியூக்ளியர் பவர் பிளான் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் எல்லாத்தையுமே வச்சது அப்படிங்கிறது ரியல் லைஃப் இன்சூரன்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மக்களாலும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதாக இருந்தது. ஃபோர்த் விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். சிம்பிள்னு நான் ஏன் சொல்றேன்னா இது நம்ம டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்டால தான் நான் சிம்பிளுங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். பட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு நான் முன்னாடி அந்த போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி ஒரு மினிமம் கேரண்டிடான ஒரு கான்செப்ட் தான் இந்த டைம் ட்ராவல். நீங்கள் லைட்டை விட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, ஸ்பீடாக ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். பட் இந்த ஒரு 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 சிம்பாலிக் நொட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதை வந்து டார்க் சீரிஸ் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஒரு டைமும் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் நடக்கும். அந்த விண்டன் நகரம் அந்த அந்த ஒரு சிட்டி முழுக்கவே அந்த ஒரு ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் தான் நடக்கும். ஸோ இந்த ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் மூலிமா ஓகே ஒருத்தர் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். பட் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு ஏதோ ஒரு ஒரு அமானுஷமாக ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று நினச்சிப்பாங்க. ஏன்னா அதோட அந்த சவுண்ட் எனர்ஜியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் அந்த ஒரு பிஜிஎம்லேயே நீங்கள் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு சவுண்டுமே சரி அந்த ஒரு ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட்டுமே சரி இது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த ஒரு ரெப்ரஸன்டேஷன் இந்த ஐன்ஸ்டீனோ சரி இல்லை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோ சரி இவங்க சொன்ன தியரிஸ்லேருந்து எடுத்தது தான். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ஹிக்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ ஹிக்ஸ் எஃபெக்ட் அண்ட் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்லாம் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பாசிபிலிட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1964 தான் இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹிக்ஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஹை எனர்ஜி ஆர் ஹை எனர்ஜி ஆஃப் மாஸ் ஆர் ஹை எனர்ஜி ஆஃப் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு எமிட் பண்ணுறது தான் வந்து இந்த ஹிக்ஸ் எஃபெக்டோட வேலையே அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இந்த ஹிக்ஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்ட் தான் வந்து இது அக்கம்பைன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டில் ஹெச்டி டானஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு டைம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த டைம் மிஷின் தான் வந்து அன்னோன் அப்படிங்கிற இந்த ஜோனஸ் வந்து ஹெச்டி டானஸ் கிட்ட இது மாதிரியான ஒரு டைம் மிஷின் வந்து நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இந்த ஹெச்டி டானஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியாது, இந்த மாதிரி தான் நானும் பண்ணியிருந்தேன், அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திருப்பி என்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா என்ன இது அப்படின்னு புரியாத மாதிரியே ஒரு 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 இதில் இருப்பார். பட் உல்ட்ரிச் நில்சனும் வந்து என்ன சொல்லியிருப்பானா, ஹெச்டி டானஸ் கிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டைம் மிஷின் எனக்கு வேணும், என் பையன் காணாமல் போயிட்டான், அவனை வந்து தேட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் உல்ட்ரிச் நில்சனோட அந்த கோட்டில் வந்து அந்த ஃபோன் இருக்கும். ஸோ அந்த ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடும் உல்ட்ரிச் நில்சன். அதை வந்து இவர் எடுத்து பார்த்துட்டு வருது. பார்த்துட்டு இந்த இந்த ஒரு டிவைஸ் என்னன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறத வந்து அன்னோனான ஜோனஸ் கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த டிவைஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் வருது. ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் மூலிமா உங்களுக்கு இந்த டைம் மிஷினை வந்து திருப்பியும் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஒரு டைமும் ஜோனஸ் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஃபோன் மூலிமா வரக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸும் இந்த டைம் மிஷினில் இருக்க இந்த சிசிஎம் 137 ஐசோடோப் அந்த ஒரு லிக்விடும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஹிக்ஸ் ஃபீல்டு உருவாகுது. ஸோ இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு உருவாகிறதுனால சிசிஎம் 137 சீக்கிரமாக ட்ராப் ஆயிரும், இதனால தான் உங்களுக்கு இந்த டைம் ட்ராவல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்திருப்பாங்க. பட் இது எவ்வளோ தூரம் வந்து பாசிபிள்னு தெரியல, ஏன்னா சிசிஎம் 137 அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் நான் முன்னாடி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ரேடியோ ஐசோடோப், இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், இது மூலிமா அந்த வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணாங்க, ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் சொன்னேன். பட் இதும் இதும் எவ்வளோ தூரம் வந்து ஒரு பாசிபிளான ஒரு ஒரு தியரின்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் ஹிக்ஸ் போசானை பற்றி எக்கச்சக்கமான ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கல. இப்போ டெக்கியான் அந்த மாதிரியான ஒரு தியரிட்டிக்கல் ஒரு பார்ட்டிகல் தான் இருக்கே தவிர, இது வந்து ஃபிசிக்ஸ்னால இப்போ வரைக்குமே ரியல் லைஃபாக இது கண்டுபிடிக்கப்படலை. பட் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டை வந்து இந்த டாக் சீரீஸ்குள்ளே கொண்டு வந்தது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த சீரீஸ் ஹிட் ஆகுது. லாஸ்ட்டாக இந்த டாக் சீரீஸோட சக்ஸஸுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 4 தியரீஸை தாண்டி இந்த ரைட்டர்ஸ் எழுதின அந்த பிளாட்டும் அந்த ஸ்டோரி ட்விஸ்ட்டும் தான். ஏன்னா இவங்க நான் லீனியராக இந்த ஸ்டோரியை எழுதுனது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டாக் சீரீஸோட சக்ஸஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2019லேருந்து கதை ஆரம்பிக்குது, 19லேருந்து கதை ஆரம்பிச்சு 1986 போகுது, அப்படி 1953 போகுது, ஸோ 1921 போகுது, 2053 போகுது, இந்த மாதிரி நான் லீனியராக அவங்களோட டைம் லைன் இருந்ததுனால தான் நம்மளால் நிறையா யோசிக்க முடிஞ்சு இது ஒரு மைண்ட் பிளெண்டிங் சீரீஸாகவே மாறுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கோ இன்சிடென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட். ஸோ ஏன்னா கோ இன்சிடென்ஸ்னா என்னன்னா, இப்போ 1953 உல்ட்ரிச் நில்சன் போயிட்டு அங்கே ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, ரெண்டு டெட் பாடி, அதாவது ரெண்டு குட்டி பசங்க டெட் பாடியை பார்ப்பாங்க. அப்போ அந்த உல்ட்ரிச் நில்சன் வந்து என்ன சொல்லுவார்னா, இது ஏன் பையன் தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புவார். ஏன் உல்ட்ரிச் நில்சன் அவர் ஃபேஸை கூட பார்க்காம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இது ஏன் பையன் தான் அப்படின்னு நம்பணும், இது ஒரு கோ இன்சிடென்ஸ். அண்ட் செகண்ட் ஒரு கோ இன்சிடென்ஸ், அண்ட் நீங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஹேனா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான் வந்து ஒரு நிறையா இந்த பிளாட் ட்விஸ்டியே பண்ணும். ஏன்னா இந்த ஹேனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஒரு சர்வேல ஃபிட்டஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். இந்த ஒரு ஹேனா கேரக்டர் என்ன பண்ணும்னா, அவனோட பையன் ஜோனஸ் வந்து மிக்கல் யார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், நீ வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத காட்டினது மூலிமா, ஓகே டைம் ட்ராவல் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது, நானும் டைம் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நான் வந்து இங்கே இருக்க வேர்ல்டு வந்து எனக்கு பிடிக்கல, இந்த ப்ரெசன்ட் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இங்கே யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு டைம் ட்ராவல் பண்ணிடுவாங்க. இப்போ தான் 1953 ட்ராவல் பண்ணிடுவாங்க. ஸோ 1953 ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே டைடமன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருப்பார். ஸோ அந்த டைடமன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துடும். ஸோ அதுக்கப்புறமா டைடமன் கிட்டேயும் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டு ஹேனா 1921 ட்ராவல் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் சில்ஜா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் பிறப்பாங்க. ஸோ சில்ஜாவுக்கு பிறந்தது தான் நோவாவும் ஆக்னஸும். ஸோ சில்ஜாவோட ஹஸ்பண்ட் யார், பார்டோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ட், ஸோ ஹேனா அவங்க அந்த டைம் ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறத நம்பினதையும், ஸோ ஜோனஸ் வந்து இல்லை அவங்க மிக்கலை பற்றி நான் சொல்கிறேன் யாருங்கிறது தெரியும் அப்படிங்கிறத சொன்னதும், இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஸோ இந்த கோஇன்சிடென்ஸ் நடக்கலை அப்படின்னா நிறையா பிளாட் ட்விஸ்டே நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் லீனியராக இந்த ஒரு ஸ்கிரிப்ட் மேக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த டாக் சீரீஸோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ நான் அவ்வளோதான், இது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயம், ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அண்டு இவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னு நினச்சிது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டைம் ட்ராவல் தியரிஸோ இல்லை டாக் சீரீஸ்குள்ளேயே நிறைய தியரிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவுன்பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள், அதை நான் படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் போட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ எஸ், இந்த வீடியோ இதோ நான் முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென்ஸ் பாய் ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ்.